வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். காட் வர்சஸ் கிராவிடேஷ்னல் மெமரி மீண்டும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-50 நான் சொல்வேன். சயின்ஸும் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷனும் இருக்குது. ஸோ முதல்ல கடவுள் அப்படிங்கிற ஒரு படைப்பாளி இல்லை ஒரு கிரியேட்டர் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தார் அப்படின்னு சொல்கிறதும், அதை வந்து இன்றைக்கி எவல்யூஷனரி தியரி படி மனிதர்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிலே டாப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும், இது எல்லாமே ஒரு கட்டுக்கதைகளாக, அதாவது புனையப்பட்ட கதைகளாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்குது, இந்த பிரபஞ்சம்தான் கடவுள். இப்போ வந்து பிக் பேங் அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னு, அந்த பிக் பேங்குக்கு அப்புறம்தான் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ், மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ், இந்த காஸ்மிக் சூப் இப்படிலாம் நடந்து உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு வாதம். ஸோ நம்ம மோஸ்ட்லி அறிவியலை மட்டுமே நம்புகிறவங்க இரண்டாவது வாதத்தை நம்புகிற ஒரு அடிப்படையை கொண்டு இருக்கோம். ஆனால் இதுக்கும், அதாவது மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சிமிட்ரி இருக்குது. சிமிட்ரினா ஒரு ஒரு சீராய்வு தன்மை, ஒரு ஒரே மாதிரியான ஒரு தன்மை இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு சிமுலேஷனாக இருக்குமா, இது வந்து யாரோ ஒருத்தர் இயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமான்னு கேட்டால், இப்போ கடவுள் அப்படின்னா ஒரு மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் நம்ம சொன்னோன்னா அது தப்பு. நம்ம சேனலே நம்ம ஏற்கனவே லைட்டை பற்றி பேசியிருக்கோம். லைட்டு தான், ஒளி தான் கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அந்த கேட்டகரியில் இப்போ நாம் படித்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்க வந்திருக்கோம். கிராவிடேஷ்னல் மெமரி அப்படின்னு சொல்லலாம், ஆர் கிராவிடேஷ்னல் வேவ் மெமரி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஃபிசிக்ஸ் சார்ந்த ஒரு சின்ன ஒரு இன்சைட் இது. முதல்ல கிராவிட்டினா என்ன, புவியீர்ப்பு. அந்த புவியீர்ப்புங்கிற அந்த கிராவிட்டிங்கிற அந்த விஷயத்துக்கு என்ன பேராமீட்டர் வச்சு அதை அளக்குறீங்க? ஒரு துணி, ஒரு நீளமான துணி, ஒரு அகலமான துணி, அந்த துணியில் ஒரு பந்தை போட்டிங்கன்னா எப்படி வந்து அந்த பந்து ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ஷன் நடக்கிறதுனால அந்த பந்து உள்ளே அழுத்தப்படுமோ, அதே மாதிரி தான் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் நம்ம பூமி உட்பட எல்லா செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம சொல்லணும், அந்தரத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு கிராவிட்டி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் இதுக்குள்ளே சில ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்குது, அதாவது கிராவிட்டியால் கட்டுப்படுத்த முடியாத சில ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் நெட்டில் பார்க்கலாம், ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பேர்ஸாக இருக்குது, அதாவது ரெண்டு ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸுக்கு இடையிலான தூரத்தை அளக்கிறதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சிமெட்ரிக்கல் நேச்சரை, அந்த ஒரு ஒருங்கிணைப்புன்னு சொல்லலாம், ஒரு கொஹிரண்ட்னு சொல்லலாம், கொஹிரன்ஸுன்னு சொல்லலாம். ஸோ இதை அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அறிவியல் சார்ந்த ஒரு பதிவாக மட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு கான்செப்டில் சில விஷயங்கள் பேசிட்டு இதை எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ கடவுள் அப்படின்னா யார் நம்மளை பொறுத்த வரைக்கும், முருகரா, சிவனா, ஜீசஸா, அல்லாவா, புத்தாவா, இவங்கெல்லாம் இறை தூதர்கள் தானே. அப்போ கடவுள் அப்படிங்கிறது என்ன, இல்லை ஒரு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தா அப்படி சொல்லலாமா, ஒரு இனிஷியேட்டர். இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த ரியாலிட்டியும் இந்த யூனிவர்ஸையும் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை ஒரு நபரோ அப்படி வச்சுக்கலாம். ஒரு நபர்னு சொல்கிறது அபத்தமானது, ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். அப்போது அந்த ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ், நமக்கு மேலே இருக்கிறதாக சொல்லப்படும் உயர் சக்தி அப்படி சொல்லலாம், இல்லை ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஃபிலாசபி, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை. அறிவியல் ரீதியாக இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்கு இந்த கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் ஒரு ப்ரூஃபாக இருக்குமான்னு கேட்டால் நம்மக்கிட்ட பதில் இல்லை. கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ நம்பியே ஆகணும், உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நீ நம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொசைட்டி நம்மளை கட்டமைச்சிருக்கு. ஆனால் அறிவியல் உயரத்துக்கு வந்ததுக்கப்புறமா கடந்த ஒரு 2 நூற்றாண்டாக கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயம், எஸ் ப்ரேயர்ஸுக்கு வலிமை இருக்குதுன்னு சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரேயர் அப்படிங்கிறது கடவுள் வழிபாடு மட்டும் நான் சொல்லலை. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு உலக தலைவர் இருக்கார், அவர் வாழணும், நல்லா இருக்கணும், அவர் வந்து ஒரு டெத்து பெட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒட்டுமொத்த கூட்டமே ப்ரே பண்ணும்போது அவங்க எல்லாருடைய விஷஸும் அங்கே உண்மையாகுது அப்படிங்கிற மாதிரியான சில சயின்டிஃபிக் அண்ட் சூடோ சயின்டிஃபிக் கிளைம்ஸும் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம சொல்லலை, கடவுள் தன்மையை பற்றி நம்ம சொல்கிறோம், பிரபஞ்சத்துவத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் தான், அதாவது பேந்தாலஜின்னு நினைக்கிறேன், பேந்தியாலஜின்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷுர், அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது, பிரபஞ்சத்தையே கடவுளாக கும்பிடக்கூடிய அந்த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தாலும் ஒரே யூனிஃபார்மிட்டி மொத்த யூனிவர்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் அதில் புலப்படுது. அந்த யூனிஃபார்மிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராவிடேஷ்னல் வேவ் மெமரி அப்படிங்கிற
ஆர் கிராவிடேஷனல் மெமரி அப்படிங்கிற இந்த சயின்டிஃபிக் ஃபேக்ட் வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ கடவுள் இருக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு சிமிட்ரி இருக்குது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒரு சிமுலேஷனுக்குள்ளே வாழற மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம், நம்ம பூமி, நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே ஒரு சிமுலேஷன், ஒரு வீடியோ கேம் மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுறது. சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா இதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. இந்த ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இணை ஆப்ஜெக்ட்ஸ், அது கப்புள்ஸாக இருக்குது, ஸோ பேர்ஸாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அளக்கிறதன் மூலமாக இந்த யூனிஃபார்மிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி இன்றைக்கி நேரத்தில் 1970களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடித்தவர் அதுக்கும் முன்னாடி வாழ்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள், உலக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி. இவருடைய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலேயே இவர் இதை சொல்லிட்டார். இதுக்கப்புறம் லேட் 90ஸ்லேயும் இதை பற்றின ரீசர்ச்சர்ஸில் எஸ் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விஷயத்தை நம்ம டிடெக்ட் பண்ணலை இன்னும், ஆனால் இந்த மாதிரி ஒரு சீராய்வுத்தன்மை, ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது, ஒரு கொஹிரன்ஸ் இருக்குது, பிரபஞ்சத்தில் ஒரு கொஹிரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரீசெண்டாக 2016 அப்புறம் லீகோ லீசோ அப்படின்னு சொல்லி ரெண்டு டிடெக்டர்ஸ், லீகோ அப்படிங்கிறது லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறது, லீசா அப்படிங்கிறது லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் ஸ்பேஸ் ஆண்டனா. இந்த ரெண்டு ஸ்பேஸ் ஆண்டனாஸ் அண்ட் அப்சர்வேட்டரியை பயன்படுத்தி இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்னுடைய மெமரி, நான் திரும்ப சொல்கிறேன், கிராவிடேஷனல் வேவ்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இப்போ எப்படி ஒரு கடலில் ஒரு அலை அடிக்கும்போது அந்த அலை அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே, இப்போ பீச்சில் நிறைய வேஸ்ட்டு இருக்கும், இல்லை ஒரு சங்கோ, இதை ஒரு இறந்து போன மீன்களோ, இல்லை நம்ம மனிதர்கள் அங்கே கொண்டு போய் வீசக்கூடிய பொருட்களோ, அந்த அலையினுடைய எஃபெக்ட்ஸில் எப்படி மூவ்மெண்ட் இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராவிடேஷனல் வேவ்னுடைய இம்பேக்டில் ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய டிஸ்டன்ஸ் எப்படி மாறுதுங்கிறத அளக்கிறதன் மூலமாக இது ஒரு சிமெட்ரிக்குள்ளே தான் இருக்குது. அப்போது தேர் இஸ் சம்திங் விச் மெயின்டைன்ஸ் திஸ் யூக்லிபிரியம், திஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுதுன்னு இவங்க சொல்ல வராங்க. இதை இந்த லீசா அண்ட் லீகோ அப்சர்வேட்டரிஸ் லீகோ அப்சர்வேட்டரி அண்ட் இந்த ஸ்பேஸ் ஆண்டனா ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்றைக்கு வரைக்குமே ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் தான். இது ஒரு புது விஷயமாகவும் தமிழில் யாரும் பேசாத விஷயமாகவும் இருந்தாலும் நான் இங்கே பேசினேன். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கிராவிடேஷனல் வேவ் மெமரி அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்கள். இன்னொரு புது சிந்தனை துண்டும் கணலில் சந்திப்போம். வேலை சுமை காரணமாக ரெகுலராக வீடியோஸ் போட முடியலை, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமான வகையில் கமெண்ட்ஸில் கொடுங்க. நன்றி.